ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும். சூடானில் உள்ள இந்திய மக்களை காப்பாற்ற இந்திய அரசு தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்காக சவுதி அரேபியா நாட்டுடன் இந்தியா இணைந்து செயல்பட்டு வருகிறது. ஜெடா விமான தளத்தில் இந்திய விமானப்படை முகாம் அமைத்து சூடானில் மீட்பு பணிகளை செய்து வருகின்றன. சூடான் தலைநகர் காகர்தூம் பகுதியில் சுமார் 121 இந்தியர்கள் கடல் பகுதிக்கு வர முடியாத நிலையில் சிக்கி தவித்துள்ளனர். இதுகுறித்து அந்நாட்டில் உள்ள இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு தகவல் தெரிய வந்துள்ளது. அவர்களை விமானம் வழியாக மட்டுமே மீட்க முடியும். அப்பொழுது பயன்படுத்தப்படாத விமான ஓடுபாதை ஒன்று சூடானில் இருப்பதை இந்திய விமானப்படையினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து சூடானுக்கு தெரியாமலேயே அந்த ஓடுபாதையில் விமானத்தை தர இறக்கி மக்களை மீட்க முடிவு செய்தன. ஆனால் அந்த ஓடுபாதை பயன்படுத்தப்படாமல் இருப்பதால் அதில் தரையிறங்க வழிகாட்டும் ஒளி விளக்குகள் கிடையாது. பகல் நேரத்தில் விமானத்தில் பறந்தால் அந்நாட்டு படையினர் விமானத்தின் மீது தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கிறது. இதனால் இரவு நேரத்தை தேர்வு செய்தனர். இந்த பணிக்காக இந்திய விமானப்படையில் C-130 ஹெர்குலஸ் ரக விமானத்தை பயன்படுத்த முடிவு செய்தனர். இரவில் விமானத்தை தரையிறக்க இந்திய விமானப்படையினர் விமானத்தில் உள்ள எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ரா ரெட் சென்சார்ஸை பயன்படுத்தினர். பிரத்யேக நைட் விஷன் கண்ணாடிகளை பயன்படுத்தினர். இதை பயன்படுத்தி ஓடுபாதையில் எந்தவித தடங்களும் இல்லை என்பதையும் உறுதி செய்தனர். அடுத்து திட்டமிட்டபடி விமானம் தர இறங்கியது. முன்னதாக சத்தமில்லாமல் இந்தியர்களை அந்த ரன்வே அருகே வரவைத்தனர். விமானம் தரையிறங்கிய 7 நிமிடத்தில் அங்கு விமானத்திற்காக காத்திருந்த ஒரு கர்ப்பிணி பெண் உள்ளிட்ட 121 பேரை விமானத்தில் ஏற்றினர். உடனடியாக விமானம் அங்கிருந்து புறப்பட்டு ஜெட்டாவிற்கு சென்று சேர்ந்தது. சூடான் படையினருக்கு இந்திய விமானம் தரையிறங்கி மீண்டும் வானில் பறந்த பிறகுதான் இந்த விஷயமே தெரிய வந்தது. இந்திய பைலட்டுகளின் திறமையை கண்டு வியந்து போனார்கள். ஸ்ரீ சரவணா பிலிம்ஸ் பி சதீஷ்குமார் தயாரிப்பில் பி ஜி மோகன் எல் ஆர் சுந்தரபாண்டி இயக்கத்தில் சத்யராஜ் அஜ்மல் நடிக்கும் தீர்க்கதரிசி மே 5 முதல் உலகமெங்கும்.